ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட ஃபேவரட் சீரியல்ஸ் கடைக்கா சீலன் இன்னைக்கு நல்லா நினச்சினு ஷார்ட்டாக ஒரு ரிவ்யூ பார்க்கலாம் பாட்டி வந்து ஊர்லேருந்து வந்திருக்காங்க என்ன சொல்லாமல் கொள்ளலாம் வந்துட்டீங்க அப்படின்னு விஜயா கேட்கவும் ஏன் நான் சொல்லிட்டு தான் வரணுமா இவங்களுக்கு திடீர்னு வந்து ஆச்சரியப்படுத்தணும் அப்படின்னு நினச்சேன் அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க இருந்துட்டு சர்ப்ரைஸ் விசிட்டா பாட்டி அப்படின்னு கேட்குறாங்க ஆமாம் அப்படிங்கிறாங்க முத்து வந்து மீனாக்கு நான் மோதிரம் வாங்கிது அந்த பாட்டி நல்லா இருக்கா பாருங்கள் நீங்களே போட்டு விடுங்கன்னு சொல்கிறாரு இல்லை இல்லை உங்களுக்கு தானே நீ கல்யாணம் ஆளு நீ ஏன் கையால் போட்டு விடு அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து மோதிரம் போட சொல்கிறாங்க முன்னதெல்லாம் நாங்கள் தான் உனக்கு சொல்லுவோம் இப்போ நீ ஏன் மாறிட்டேன் அப்படி சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க மீனா மாதிரி ஒரு பொண்டாட்டி கிடச்சா யாருமே மாறிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சார் சொல்கிறாரு இதே மாதிரி தான் ஒரு ஒரு விஷயத்துலேயும் பொண்டாட்டி நல்லது சொன்னால் கேட்டு நடந்துக்கணும் அப்படின்ட்டு பாட்டி சொல்கிறாங்க அப்போ பொண்டாட்டி சொல்கிறதெல்லாம் கேட்டு நடந்துக்கணும் மாத்த அப்படி சொல்லி அண்ணாமலை சாரை பார்த்துக்கிட்டே விஜய் சொல்கிறாங்க உனக்கு காது கேட்கலையா நல்லது சொன்னால் கேட்டு நடந்துக்கணும் அப்படின்னு சொன்னேன்னு பாட்டி இதெல்லாம் உனக்கு தேவையான அண்ணாமலை சார் சொல்கிறாரு அடுத்த முத்து மீனாவும் மீனோட அம்மா வீட்டுக்கு போகிறாங்க அங்கே இருக்கிறவங்கலாம் அவங்கள பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்கு கல்யாணம் ஒரு வருஷம் ஓடுனதே தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க வேலை போனவொடனே மீனோட தங்கச்சி வந்து ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரி மாமா அப்படின்னு விஷ் பண்ணுறாங்க ஏன் தமிழ்லலாம் விஷ் பண்ண மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து கலாய்க்கிறாரு ஸ்வீட் ஆகிட்டு வந்து கொடுக்குறாங்க இந்த சட்டை ரொம்ப நல்லாயிருக்கு மாமா உங்களுக்கு தான் பார்த்து பார்த்து எடுத்துகிட்டு வந்தானு சொல்லவும் மீ முத்து வந்து டென்ஷன் ஆகிடுறாரு சத்தியா அந்த நேரம் பார்த்து வர உங்கள் அம்மா வாங்கி கொடுத்தது தானே சொன்னேன் இவன் வாங்கி கொடுத்தது ஏன் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு முத்து கோவப்படுறாரு சத்தியாக இருந்துட்டு ஏன் நான் வாங்கி கொடுத்தா அவர் போட மாட்டாரா அப்படின்னு பேசும் இன்னும் கோவம் சட்டையை கட்டி போட்டு அங்கேருந்து கோவமாக கிளம்பிடுறாரு மீனாங்கி கூட்டிகிட்டு போயிடுறாரு இப்படியே சட்டை இல்லாமல் வீட்டுக்கு போனோம்னா அவங்க அம்மா வீட்டுக்கு போய் சட்டையை ஒரு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கான்னு என்ன தான் திட்டுவாங்க சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க சரி வா கடையில் போய் சட்டை வாங்கி போட்டுட்டு போகலான்னு ஒரு ஷோரூமுக்கு போகிறாங்க இப்படியே பனியனோட வருவீங்களான்னு மீனா கேட்குறாங்க இப்படியே தான் போய் வாங்க போகிறேன்னு சொல்லிட்டு கடைக்குள்ள போனோன்னே அந்த ஓனர் என்ன சார் பனியனோட வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்கும் அப்போ தானே சட்டை போட்டு பார்த்து வாங்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு சார் தப்பாக நினச்சிக்காதீங்க மீனாக சொன்னாங்க இது என்னங்க இருக்குது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்கிறாரு என்ன சொல்றீங்க அப்படின்னு வீணா கேக்குறாங்க இல்ல எங்க கடையை நம்பி பனியனோட சட்டை வாங்கி போட்டு வாங்கி போடுறதுக்கு வந்திருக்கீங்க அதை நினைச்சாங்க பெருமையாக இருக்குது அப்படி சொல்கிற அந்த கடைக்கார சொல்லிட்டு எல்லாரையும் கூப்பிட்டு செல்ஃபிலாம் எடுத்துக்கிறாரு இதை ஃப்ரேம் பண்ணி எங்கள் கடையில் மாட்ட போகிறோம் நெட்டில் போடணுன்னு ஐயோயோ இப்போ தான் நான் ஒரு வீடியோவில் இருந்து வெளில வந்திருக்கேன் நெட்லலாம் போடுறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு அடுத்த ஒரு க சட்டை சூஸ் பண்ணுறாங்க மீனா ஒன்று சூஸ் பண்ணுறாங்க இவர் ஒன்று சூஸ் பண்ணுறாரு சரி இது என் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் அதை எடுத்துக்கோங்கன்னு மீனாக சொல்கிறாங்க அவங்க வேலை செய்கிற ஒருத்தர் சார் உங்களுக்கு நல்லா பொண்டாட்டி கிடச்சிருக்காங்க யாருமே புருஷனுக்கு பிடிச்ச சட்டை எடுக்க விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அடுத்து விஜயா வந்து கிச்சனில் வந்து வேலை செஞ்சுட்டு நல்லா வந்து ஹாலில் உட்காறாங்க டே அந்த ஃபேனை கொஞ்சம் ஸ்பீடாக வைடான்னு மனோஜ் கிட்ட சொல்கிறாங்க என்னம்மா உனக்கு இப்படி வேர்த்திருக்கு அப்படின்னு மனோஜ் கேட்குறாரு எங்கடா அந்த மீனா அவங்க வீட்டுக்கு போயிட்டால் அவங்க பாட்டி என்ன வச்சு எல்லாம் வேலையை வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஏமா அவனை கஷ்டமாக இருந்தால் ரோஹினி கூப்பிட்டுக்க வேண்டியது அப்படின்னு சொல்லி ரோஹினி டென்ஷன்றாங்க சும்மா சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட சிக்னல் காட்டுறாரு விடுடா அவளே பார்லரில் வேலை பார்த்து டயர்டாக வர அதனால நானே பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அந்த டைம் பார்த்து முத்து வேகமாக ரூமுக்கு போகிறாரு மீனை வந்து கிச்சனுக்கு போகிறாங்க என்ன இவங்க போன வேகத்தில் வந்துட்டாங்க அதுவும் போகும்போது வேறு சட்டை போட்டிருந்தான் இப்போ வேறு சட்டை போட்டிருக்கா அப்படின்ட்டு விஜயா சொல்கிறாங்க ஆமாண்ட்டி போகும்போது ரெட்டும் ப்ளூவும் கலந்த மாதிரி சட்டை போட்டுருந்தாரு இப்போ வேறு சட்டை போட்டிருக்காருன்னு ரோகிணி சொல்கிறாங்க அடுத்து வந்து பாட்டி வந்து மீனாக கேட்குறாங்க ஏன் இவ்வளோ சீக்கிரம் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இல்லை வீட்டில் வேலைலாம் இருக்குல்ல தான் வந்துட்டேன்னு மீனாக சொல்கிறாங்க முத்துக்கிட்டே அண்ணாமலை சரியான அவ்வளோ சீக்கிரம் வந்துவிட்டீங்கன்னு கேட்டதுக்கு இல்லை போனோம் பார்த்தோம் வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்லி சமாளிக்கிறாரு என்ன போகும்போது ஒரு சட்டை போட்டிருந்தா இப்போ வேறு சட்டை போட்டிருக்கேன்னு கேட்கவும் மீனாவை காரணம் சொல்கிறாங்க முத்தூரு காரணம் சொல்கிறாங்க இன்றைக்கி எபிசோட்டுக்கு இதோட முடிஞ்சிருச்சு நாளைக்கு நல்லா நடக்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம் டாட்டா ப பாய்